நம்ம இன்னைக்கு வெஜ்ஜி கட்லெட் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று, புதினா, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி கொஞ்சம். கால் கிலோ உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சு நல்லா இது மாதிரி பிசைஞ்சு வச்சிடணும். அதில் போட்டுணும். பெருசாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும் வெங்காயத்தை. இதுலேயே நம்ம அந்த பூண்டு போட்டுணும். பச்சை மிளகாவும் இதேமாரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். புதினா கொத்தமல்லி இதேமாரி கட் பண்ணி வச்சுக்கணும். பொடிசாக நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுணும். ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டலாம் போட்டு கரம் மசாலா பொடி போட்டுக்கணும். ஒரு அரை டீஸ்பூனு சாட் மசாலா போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு சால்ட்டு போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் வச்சோன்னா நல்லா அந்த மசாலாலாம் நல்லா அதில் இறங்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்படி பிசைஞ்சு வச்சுக்கணும். எல்லாத்தையும் போட்டு அதில் பிசைஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஒரு 3 டீஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிடணும். தண்ணியெல்லாம் கரை கூட கொஞ்சம் கட்டியாக கரைச்சி வச்சிடணும். தண்ணியெல்லாம் கரை கூடாதுங்க, கொஞ்சம் கட்டியாகவே கரைச்சி வச்சிடணும். இது மாதிரி ரவுண்டாக தட்டி வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அப்படி கூட நம்ம நீட்டாக கூட தட்டிக்கலாம், ரவுண்டாக கூட தட்டிக்கலாம். கொஞ்சம் மாவில் இது பண்ணி அரிசி மாவில் நம்ம முதல்ல ப்ரௌண்டாக தட்டி இப்படி முக்கி இது பண்ணி எடுத்துணும். எடுத்துக்கணும். நம்ம ப்ரெட்டு தூள் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதில் இப்படி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுமாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சுக்கணும். பண்ணி வச்சுட்டு நம்ம கடாயை வச்சு எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லோவிலே வைக்கணும், ஃபாஸ்ட்டாக வச்சா இது தீஞ்சிடும். ஸ்லோவிலே வச்சு நம்ம பண்ணணும். இதை பாருங்கள், நல்லா கலர் நல்லா வந்துச்சு. இப்போது நம்ம எடுத்துடணும். இதை கட்டாயிட்டு ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாகவும் இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். பசங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுத்தேன்னா ஸ்கூல்லேருந்து பசியோடு வருவாங்க. செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கூட இந்த கூட இந்த கச்சப்பு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும்.